ஒரே ஒரு இடத்துல கேள்வி கேட்குறேன். இப்போ எலெக்ஷன் வந்தோடனே மோடிக்கு தமிழ் பாசம், தமிழ் என் தாய்மொழி இல்லைன்ற வருத்தம் இதெல்லாம் சொல்கிறாரு. ஏன்பா 10 வருஷமா நீ தான் பிரதமராக இருந்த, 10 வருஷமா பிரதமராக இருந்த மோடிக்கு கச்சத்தீவு பிரச்சனை தெரியலையா? அவர் நண்பர் திரு அதானிக்கு சிறப்பாக இந்திய அம்பாசிடர் அனுப்பிச்சு இலங்கையில் துறைமுகம் கட்டுறதுக்கு பணியை எங்கள் அதானிக்கு கொடுங்கன்னு கேட்க தெரிஞ்சதில்ல மோடி, அப்படி கொஞ்சம் கச்சத்தீவு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அப்போ தேர்தல் வந்தால் நீங்க என்ன வேணாலும் நடிப்பீங்க, தமிழ்நாடு மக்கள் ஏமாளியும் நடிப்பார், தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு எப்போது ஏமாற மாட்டார். உண்மையிலே தம் கச்சத்தீவு மீது அக்கறை இருந்தால் நீ 10 வருஷத்துல பண்ணிருக்கணும். உங்க அடிமை ஆட்சி இருந்த அதிமுக இருந்த அப்ப நீ பண்ணிருக்கணும். எடப்பாடி என்ன பண்ணாரு, இருந்தாரு கேட்டாரா, மோடி கிட்ட கேட்டாரா இல்லையே? இது என்ன அர்த்தம், தேர்தல் வந்தால் எல்லாம் நடக்கும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அப்போது இந்த முதல்வரிடம் வந்து ஆலோசனை நடத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இல்ல தவிர அல்ல பாரு, தேர்தல் வந்தோடனே வேண்டும் என்று பொய் பொய்யா சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு கூட போட்டு சொன்னாங்க, அதாவது 5ஆம் தேதி வந்து ஆர்டிஐ கேட்கிறாரு, நாளே ஒர்க்கிங் 4 working days ஆர்டிஐக்கு அண்ணாமலைக்கு ரிப்ளை வருது. சாதாரண மனுஷனுக்கு 3 வாரம் 4 வாரம் ஆகுது. அப்போ தேர்தல் வந்தோடனே எவ்வளவு சுறுசுறுப்பாக ஆர்டிஐ நடக்கிறது. இதுவரைக்கும் ஆர்டிஐல நாங்க கேட்கறோம் பிஎம் கேர் ஃபண்ட் ஆச்சே, அதை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்கன்றோம், இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு செய்தியும் வரவில்லை. அதாவது பாருங்கள், இப்போ இந்த தேர்தல் நம்ம தேர்தலா, இப்போ நம்மளை பத்தி பேசுவாங்க மோடி, அடுத்தது கர்நாடகா போட்டா நம்மளை பத்தி மறந்துட்டு கர்நாடகா பிரச்சனை பத்தி பேசுவாங்க, அப்புறம் ஆந்திரா போனா ஆந்திரா பிரச்சனை பத்தி தான் பேசுவாங்க. அதாவது எப்படியாவது தோக்க போறோம் தெரிகிறது. தேவையற்றதை பேசிவிட்டு வாக்குகளை திசை திருப்புவதே மோடியின் பழக்கம். டிசம்பர் மாதம் வந்தாலே வந்து சென்னை மக்கள் வந்து பயப்படுகிறார்கள், வெள்ளம் எங்க வீட்டை வந்து சூழ்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராம்தாஸ் வந்து குற்றம் சொல்கிறார்கள். அது அன்புமணி ராம்தாஸ்க்கு உதவி வேண்டும். நாங்க வெள்ளத்துல கஷ்டப்பட்டோம், நீங்க வந்தீங்களா? சென்னையில தான் உங்க வீடு இருக்கு, நீங்க வந்து எங்க வெள்ளத்துல பாத்துக்கலாமே. அப்போல வராத ராம்தாஸ் எங்க தேர்தல் சந்திப்பு பேசுறீங்க, நீங்க போய் அவங்க பொண்டாட்டிக்கு ஓட்டு கேளுங்க.